ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்போமா வித் உஷாராணி. நாம இந்த பதிவுல இப்போ தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வே இறையன்பு அவர்களை பத்தின தெரிந்ததும் தெரியாததுமான சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் நான் இந்த பதிவுல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இவர் வந்து 1963 செப்டம்பர் மாதம் 16 சேலம் மாவட்டத்தில் காட்டூரில் வெங்கடாச்சலம் பேபி சரோஜா என்ற தம்பதியருக்கு வந்து மகனாக பிறந்தவர் தான் இறையன்பு. இவர் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறாரு. படிச்சுட்டு அதே மாதிரி தமிழ் வழியே வந்து ஐஏஎஸ் தேர்வை எழுதி வெற்றி பெற்ற ஒரு சிறந்த மனிதர் தான் நம்மளுடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். இவருடைய மூத்த சகோதரர் பேர் வந்து திருப்புகழ் அவர்கள். இவரும் வந்து குஜராத்தில் ஐஏஎஸ் கலெக்டராக பணியாற்றியவர். அதற்கு பிறகு, ஓய்வுக்கு பிறகு வந்து இப்போது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடியோட ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ளார் இந்த திருப்புகழ்ன்ற இறையன்பு அவர்களுடைய சகோதரர். அதாவது இறையன்பு அப்படின்றவரை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவர் மிகுந்த சமூக அக்கறை கொண்டவர். நேர்மை, பாரபட்சமற்ற தன்மை, நியாயமாக நிர்வாகத்தை நடத்துவது, இது எல்லாத்தையும் தன்னுடைய பணியோட தொடக்கத்தில் இருந்தே கடைபிடிச்சிட்டு வந்தார். இதனால் எளிய ஏழை மனிதர்களை வந்து எளிமையாக கவர்ந்ததில் முதலிடத்தில் இருந்தவர் நம்மளுடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவர் ஆட்சி பணியில் இருந்தபொழுது சில நேரங்களில் வந்து மனுதாரர்கள் வந்து மனு கொடுத்துட்டு வீட்டுக்கு அவங்க போகிறதுக்குள்ளே அவங்களோட குறையை வந்து தீர்த்து வச்சிருவாராம். அந்த அளவுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இவர் வந்து அடிஷ்னல் கலெக்டராக இவர் வந்து பொறுப்பேற்றிருந்தார், கூடுதல் சிறப்பு அதிகாரியாக. இவர் வந்து சுனாமி பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிராமம் ஒன்றுக்கு அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். அப்போ வந்து அந்த பகுதி மக்கள் வந்து நிறைய பயனடைஞ்சதுனால இவருடைய பெயரான இறையன்பு அப்படின்ற அந்த பெயர்லேயே அந்த நகரை வந்து மக்கள் வந்து மாற்றியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து இவருடைய பன்முக திறமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இலக்கிய கூட்டங்களிலும் எழுத்தாளர் வாசக வட்டங்களிலும் நீண்ட உரை நிகழ்த்தி பார்வையாளர்களை தன் அறிவு வீச்சால் வந்து தன்மசப்படுத்துவதில் வந்து மிகச்சிறந்தவர். இவரோட பேச்சுக்கு வந்து எப்பயுமே ஈடு இணையே இருக்காது, அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த மாதிரி இவர் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படின்ற அந்த புத்தகத்தின் வழியாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடி மாணவர்களையும் இளைஞர்களையும் இந்திய ஆட்சி பணியிலும் மற்ற இதர அரசு பணிகளிலையும் அதிகமாக பங்கெடுக்க சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர். 1995 முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவருடைய பன்முக திறமையை பாராட்டி தஞ்சாவூரில் நடைபெற்ற 8th உலக தமிழ் மாநாட்டை வந்து நடத்த சிறப்பு அலுவலராக இவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த வேலையும் திறம்பட செய்து முடிக்கிறாரு. 2010 முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி தலைமையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலையும் சிறப்பு அலுவலர் பொறுப்பை ஏற்று அதையும் திறம்பட செய்து முடிக்கிறாரு. அதே செம்மொழி மாநாட்டில் திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் அப்படின்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரையை வந்து சமர்ப்பித்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் பாராட்டையும் பரிசையும் பெற்றவர் இறையன்பு அவர்கள். இவர் வந்து படித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உளவியல் முதுகலை பட்டம், வர்த்தக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம், மேலாண்மையில் முதுமுனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். முனைவர் பட்டம் அப்படின்னா டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. படித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அப்படின்றவர் தான் இறையன்பு அவர்கள். அதே மாதிரி இவர் வந்து குடிமை பணி தேர்வை முதல் முறை எழுதும் பொழுது இவர் வந்து 227 இடத்தை தான் வாங்கியிருக்காரு. அந்த தோல்வியின் போது இவர் நிறைய யோசிச்சிருக்காரு. நாம் எந்த இடத்துல தவறு செஞ்சோம், நம்மளுடைய உழைப்பு போதவில்லையா, இல்லை நம்ம சரியான திசையில் வந்து நம்ம பயணம் செய்யலையா அப்படின்னு பலவிதமாக யோசனை செஞ்சு அது என்ன அப்படின்ற அந்த தோல்விகளை, தனது தவறுகளையும் பலவீனங்களையும் பட்டியலிட்டு அந்த குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அடுத்த முறை அந்த தேர்வை எழுதுகிறாரு. அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாரு. எழுதின போது இந்திய அளவில், அகில இந்திய அளவில் வந்து 15th இடத்தையும் த
தமிழகத்தில் முதலிடத்தையும் பிடிக்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய இறையன்பு அவர்கள். இவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு சில புத்தகங்களோட தலைப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும் அப்படின்ற ஒரு புத்தகம், படிப்பது சுகமே, ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், காதல், கருணை, தாய்மை, வாழ்க்கை, வைராக்கியம், அழகு, நம்பிக்கை, இந்த மாதிரி பல தலைப்புகளில் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. 1996 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட அவார்டு வாங்குறாரு சிறந்த கவிதை தொகுப்புக்காக. அந்த கவிதை தொகுப்போட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் மீன்கள் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்புக்காக வாங்குறாரு. 1998 பெஸ்ட்டு கலெக்டர் அவார்டு வாங்குறாரு சிறுசேமிப்பு திட்டத்துக்காக. பெஸ்ட்டு கலெக்டர் அவார்டை வாங்கியிருக்காரு. 1998 மற்றும் 99 பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அவார்டு வாங்குறாரு. இந்த ஃப்ளாக் டே, கொடி நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்ததில் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்தது 1998 வந்து இவர் எழுதிய ஒரு புத்தகத்துக்கு பெஸ்ட் நாவல் அவார்டு வாங்குறாரு. ஆத்தங்கரை ஓரம் அப்படின்ற அந்த நாவலுக்காக வாங்குறாரு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ் சங்கம் சார்பாக வாங்குறாரு. அடுத்தது 1998 மற்றும் 2003 வந்து பெஸ்ட்டு கலெக்ஷன் அவார்டு வாங்குறாரு. யாருக்கிட்ட இருந்துன்னா எஸ்பிஐ கிட்டே இருந்து. ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையுன்ற தலைப்பில் எழுதின இவருடைய புத்தகத்துக்காகவும், 7 அறிவுன்னு எழுதின அந்த புத்தகத்துக்காகவும் பெஸ்ட்டு கலெக்ஷன் அவார்டு வாங்குறாரு. 2012 வந்து பெஸ்ட்டு புக் அவார்டு வாங்குறாரு. எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 மைல் பயணம் அப்படின்னு தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகத்துக்காக வாங்குறாரு. இதை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழ் சங்கம் சார்பாக இந்த பெஸ்ட் புக் அவார்டாக வாங்குறாரு. இந்த மாதிரி பலவிதமான பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி இந்த பதிவு நான் முடிக்க விரும்புகிறேன். வாங்க, அது என்ன சம்பவன்றதை நான் சொல்கிறேன். இவர் வந்து 2007 வெளிநாட்டில் இருக்கும் பொழுது விபத்து ஒன்று ஏற்படுது. அப்போ ஏற்பட்ட அந்த விபத்தில் இவரோட கால் வந்து ரொம்ப அடிபட்டு 3 கிட்டத்தட்ட படுக்கையில் வந்து விழுந்துட்டார். காலில் வந்து சரியாகணும் அப்படின்னா வலியை பொறுத்துக்கிட்டு நீங்கள் நடக்கணும், காலுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவரால் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு சிரமப்படுறாரு. சில பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ உங்களால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நடக்கும் பொழுது நீங்கள் வந்து சாஞ்சி சாஞ்சி நடக்கிறீங்க, மறுபடியும் உங்களால் பழைய மாதிரி நடக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் இவர் காதுபடவே பேசியிருக்காங்க. ஆனால் இவர் தன்னோட வாழ்க்கையில் தாரக மந்திரமாக ஒரு திருக்குறளை நிறைய நல்ல மனதில் வந்து பதிய வச்சிருக்கிறாரு. அது என்ன குறள் அப்படின்னா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது நம்மளாலேயே முடியாது, தெய்வமே நம்மளை வந்து கைவிட்டுட்டா கூட நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த குறளோட அர்த்தம். அந்த குறளுக்கு ஏற்ப கால்களுக்கான அந்த எக்ஸசைஸை சரிவர செய்து கடினமாக பயிற்சி செய்து தன்னுடைய விடாமுயற்சியினால் சில மாதங்களிலே நல்ல முறையில் நடக்கவும் செய்துட்டார். இது வந்து அவர் சாதனையாக சொல்லலை. எப்பயுமே வந்து முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம உத்வேகத்தோட 2 அதிகமாக அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்றதுக்கு தான் உதாரணமாக இந்த சிறிய சம்பவத்தை அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கதைப்பொம்மை வித் உஷாராணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.